ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 டேஸ் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து பாசி பருப்பு வேக வச்சுருந்தேன், உள்ளே வந்து சவுச்சோ போட்டு வேக வச்சுருக்கேங்க. அதுக்கடுத்து பீக்கிங் அப் பொரியல் வந்து ஆயிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் வந்து ஆயிடுச்சுங்க. அப்புறம் பருப்பு தாளிக்கலாம்னு சொல்லிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய சின்ன வெங்காயம் கருவேப்பில வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க. பூண்டு சீரகம் தட்டி வச்சுருந்தேன், ஸோ அதையும் போட்டு தாளிச்சிட்டேன். சவுச்சோ போட்டு சேர்ந்த பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சவுச்சோ ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. தக்காளியும் கூட போட்டு பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மதியத்துக்கும் சேர்த்தியே நான் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சதுக்கப்புறம் வந்து பாத்திரம் வந்து மாற்றி வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ அதையும் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி நேரமே வந்து சமையல் வந்து முடிச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேக் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு அடுத்த சமையல் நேரமே முடித்தேன். ஹேர் பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2-3 இது வந்து கற்பூரவல்லி இலைகள், அப்புறம் கத்தாழைங்க கொஞ்சம் 2 பீஸ் அளவுக்கு, அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து திணீர் பத்திரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிடி வந்து வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி வந்து அது ஹேர் பேக் வந்து அரைச்சேங்க. அதுக்கப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு இந்த ஹேர் பேக் வந்துங்க இந்த சம்மரில் போடும்போது நல்லாயிருக்கும். ஸோ சளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா கற்பூரவல்லி தேநீர் பத்திரி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு ஹேர் வந்துட்டு. அதுக்கப்புறம் போட்டு ஒரு 1/2 hour விட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டேன், ஷாம்பு எதுவும் போடல. நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு அதுக்கப்புறம் நான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணேன். நல்லாவே பார்த்திங்கன்னா கத்தாழை வந்து போட்டு அரைச்சதில் நல்லாவே கிடச்சிது, தேய்க்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கருவேப்பிலை பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்பளம் சாப்பிட்லான் இருந்துச்சு, ஸோ அப்பளமும் போய் பொரிச்சுட்டு வந்து வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்வீட் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ ஸ்வீட்காக பார்த்தீங்கன்னா சேமியா வந்து வறுத்து வச்சேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ரைஸ் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சம்மரில் வந்துட்டு செய்யவே இல்லை. ஸோ நம்மளுக்குன்னு தனியாக நம்ம பண்ண முடியாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பருப்பு இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு மட்டும் அரிசி பருப்பு சாதம் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து பண்ணினேன். நிறைய சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நான் போடுவேங்க. ஸோ அரிசி பருப்பி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நிறைய வெங்காயம் தொளிச்சுட்டு பாப்பா வந்து எனக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்தா. ஸோ பாப்பா அதை கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பூண்டு ஒரு கட்டை மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் சீரகம் நல்லா வந்து வரமிளகாய் நிறைய போடுவேன், காரத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அரிசி பருப்பு தாளிச்சு விட்டுருங்க. 3-4 தக்காளி வந்து போட்டேன். அரிசி பருப்பு வந்து தாளிச்சு விட்டுட்டு அது ரெடியானதுக்கப்புறம் கேசரி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த சேமியா கேசரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்னோடய அம்மாயி வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே இன்னொரு விசேஷ நாளாக இருந்தாலும் வந்து அது பண்ணுவாங்க. ஸோ அம்மாயி வந்து ரொம்ப சூப்பராக வந்து அது பண்ணுவாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு இப்போ வரைக்குமே கொண்டு வர முடியல, பட் அந்த கலர் அந்த ஸ்ட்ரக்சர் வேணால் வந்துருச்சு. ஸோ இன்னும் அவங்களோட அந்த டேஸ்ட் வந்து வரல, அந்த ஞாபகத்துலேயே நான் இதை வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் அரிசி பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான், வெங்காயம் சின்ன வெங்காயம் தொளிக்கிற டைம் தான் நம்மளுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக 1 part ரெசிபி, சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பண்ணியாச்சு. ஒரு 3 whistle விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேசரிக்கு வந்துங்க நான் சேமியா வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். ஸோ இருந்தாலும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 tumbler அளவுக்கு சேமியா வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு 3 spoon நெய் விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி 1 tumblerக்கு 3 tumbler அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த சேமியா வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும். ஸோ தண்ணி வந்து நிறையா வச்சு ஊற்றணும் அப்படின்னா தான் வேகும் சேமியா வந்து நம்மளுக்கு. ஸோ வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அதுலேயே வந்துட்டு சேமியா வந்து வேக வச்சேங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணேன், முந்திரி திராட்சை எல்லாம் வந்து வறுத்து எடுத்துகிட்டு. ஸோ அதையும் கடைசியாக வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு சேமியா வந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த சர்க்கரை பாகு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் நல்லா வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேசரி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். பார்க்கவே கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா சாப்பாடு விசில் அறங்கிடுச்சு. மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரெகுலராக வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிஷ் சமைக்கிறது அப்படிங்கிறது ரேர் தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது எனக்கு அந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வந்து செஞ்சதில் ரொம்ப ஹாப்பி. கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட் வைஸ் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மேலே எழுந்திரிச்சேன்.
ஸோ கீரை வந்து நிறைய இருந்துச்சுங்க. மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா இருக்கில் எடுத்தேன், ஸோ அதனால் வீடியோ வந்து இப்படி இருக்குது. ஸோ நிறைய விட்டுருந்துச்சு மணத்தக்காளி கீரை. சரி அதாவது சட்னி பண்ணலாம் அப்படின்னு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப தலை தலை தலைன்னு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ சட்னிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளிங்க, கொஞ்சம் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த பருப்பு, இதெல்லாம் தாளிப்பொங்கலாம் ஆஸ்யூஷுவல் அந்த மாதிரி போட்டு பண்ணி வதக்கி ஆற வச்சுட்டேங்க. அதாவது வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரையை போட்டுட்டு நம்ம வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கீரை வந்து வதங்கிடும். இது ஆக்சுவலாக இந்த கீரை பச்சையாகவே சாப்பிட்லாம், ஸோ அதனால் பெருசாக வதக்கணுங்கிறது இல்லை. சட்னி வந்து அரைச்செடுத்தாச்சு. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சிம்பிளாக கேரட் பீன்ஸ் தான் வந்து ஆவியில் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு வந்து போயிருந்தோம். ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து இல்லை, ஸோ அதனால் ஊருக்கு போயிட்டு நாங்கள் வந்து பூந்தி வந்து செஞ்சோம். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நொங்கு இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா வெட்டும்போது ரோட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் சாப்பிட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.